ஏப்ரல் மாதம் 26 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற் பேறு பெற்றோர். அவர்கள் என்ன ஆளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல் 84:1-4 முடிவுள்ள வசனங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, படைகளின் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய கோவில் முற்றங்களுக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக எங்கள் உடலும் உள்ளமும் நாடி தேடுகிறது என்று திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அறிக்கையிடுகிறோம். ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஒரு குடும்பமாக, ஒரு திரு அவையாக உடைய சன்னிதானத்தில் வந்து உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம், அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேர்கின்றவர், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கின்றவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், தாவீதின் குள்ள கொழுந்துமானவர். நீர் ஒருவரே எங்கள் அடைக்கலமும், எங்கள் ஆற்றலும், எங்கள் கற்பாரியுமாக இருக்கிறவர். நீர் ஒருவரே எங்களுக்காக போராடுகிற தெய்வமாக, வாதாடுகிற தெய்வமாக, வழக்காடுகிற தெய்வமாக இருக்கிறவர். நீர் ஒருவரே எங்களை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறவர். எங்களுக்காக அப்பா போராடி எங்களுக்காக ஜெயத்தை பெற்று தருகிற ஜெய வீரராக இருக்கின்றீர். சவலத்தையும் புதியதாக்கி எங்கள் உடல் உள்ள ஆத்மாவை உமக்குகுந்த பரிசுத்த நறுமண வீசு வழியாய் ஒப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அப்படியே கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களை முத்திரையிட்டு, எங்களை உமக்கு சொந்தமாக்கி, விண்ணகத்திற்கு உரியோராய் எங்களை மாற்றி, பாவ படுகொழியிலிருந்து, சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை மீட்டுக்கொண்ட தெய்வமாக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நயமான கோதுமையினால் எங்கள் உடலையும் உள்ளத்தை நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறீர். அப்பா, உம்முடைய வார்த்தை என்ற கோதுமை உணவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகின்றீர். மலை தேனாகிய உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகின்றீர். எங்களுக்கு பாதையை காட்டி உம்முடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது திருப்பி எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஒரு குடும்பமாக, ஒரு திரு அவையாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைக்காகவும் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை அன்றி வேறு கடவுள் இல்லை, உமக்கு நீகர் வேறு கடவுள் இல்லை. நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர். நீர் ஒருவரே விண்ணக மகிமையை திறந்து எங்களுக்காக பூலோகத்திற்கு வந்தவர். நீர் கடவுளாயிருந்தும் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அனைத்தையும் திறந்து அப்பா சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு உம்மையை கீழ்ப்படிந்து தாழ்த்தினவர். அம்மையா, எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த மகா பரிசுத்தம் உள்ள கடவுள், எங்கள் தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாதவர். எங்கள் கண்ணீரை காண்கின்றவர், எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகின்றவர், எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகின்றவர். உம் அண்டை நாடி ஓடி வருகிற ஒரு மகனையும் ஒரு மகளையும் புறம்பே தள்ளாத தெய்வம். உடைய வார்த்தையினால் எங்களை ஆற்றி தேற்றுகிற தெய்வம். எங்களை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாமல் உடைய வாக்குத்தத்தத்தின் பரிசுத்தாவியானவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு ஆலோசனையாக தந்து எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகி ஒளியாகி விளக்காகி எங்களுக்கு வழிகாட்டு தெய்வம். ஐயா, இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் எல்லாம் எங்களுடைய பாதைகளை நாங்கள் தடுமாறி கீழே விழும்பொழுது எல்லாம் அப்பா எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம், எங்களை அழகு பார்க்கிற தெய்வம், எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை கொண்டு எங்களை தாங்கிக் கொள்கிற தெய்வம். தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்ற வாக்குத்தத்தின் நிமித்தமாக எங்களை சுற்றிலும் நெருப்பு கோட்டையாய், அக்கினி கோட்டையாய், இரத்த கோட்டையாய் நின்று எங்களை பாதுகாக்கிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பை உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது என்பதை உணர்கிறோம். ஐயா, எங்களை சுற்றிலும் நெருக்கி அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும், நாங்கள் நிலை குலையாமல் இருப்பதும், நாங்கள் வாழ்வதும் உம்மால் தான், உம்மிலே தான் என்பதை எங்களுக்கு நினைவு கூறுகின்றதே, உமக்கு நன்றி அப்பா. நீர் இல்லாமல் ஒரு அணுவும் எங்களுடைய வாழ்க்கையில் அசையாது என்பது எங்களுக்கு
உணர்த்தி கொடுக்கிற உடைய தயவுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை பிரிந்து ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நிறையங்கள் வாழ்வை இயக்கி கொண்டிருக்கிறவர், நிறையங்களுடைய வாழ்க்கையின் ஊற்று, நிறையங்கள் பாதைகளை விசாலமாக்குகிறவர். எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலமாக்கி செப்பு கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்ப்பாள்களை முறித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் நல்ல தகப்பன் நீர். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற ஒரு மகனும் மகளும் அப்பா எங்களுக்கு எதிராக எழாதபடிக்கு நீர் உம்முடைய கையை ஓங்கி எங்களை பாதுகாக்கிற தெய்வம். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக குற்றம் சாட்ட சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களுக்காக, எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சமய தந்திரங்களோடு, மந்திரங்களோடு, சூழ்ச்சிகளோடு போராடி எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம், எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம், வழியும் வாழ்வும் சத்தியமாயிருந்து எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம், செய்து முடிக்கிற தெய்வம் ஐயா. இதோ இன்றைய முதல் வாசகத்துல அப்பா, பிசிதியாவில் இருந்து அந்தியோக்கியாவிற்கு செல்லும் பவுல் அங்கிருந்தவர்களிடம் நீர் யூதர்களால் கொல்லப்பட்டதையும், இதோ அப்பா பிதா மூன்றாம் நாள் உயிர்த்தெழச் செய்தையும் எடுத்துரைத்துவிட்டு இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி என்று சொல்வதை பார்க்கிறோம். பவுல் தான் சென்ற இடங்களில் எல்லாம் உம்மை தவிர வேறு யாரை பற்றியும் பறைசாற்றவில்லை. ஏனெனில் இன்றைய நற்செய்தியில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நீயே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வுமாக இருப்பதால் பவுலடியார் உம்மை பற்றி மட்டுமே சான்று பகிர்ந்து உம்மீது அநேக நம்பிக்கை கொள்ள காரணமாக இருக்கிறார். ஆமாண்டவரே, இப்படித்தான் ஒரு கிறிஸ்துவன் வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உம்மை மட்டுமே நாங்கள் அறிவிக்க வேண்டும். நாங்கள் அறிந்து கொண்ட வழியாக இயேசுவை, உண்மையாக இயேசுவை, வாழ்வாகி இயேசுவை அப்பா, எங்களுடைய நடத்தையினாலும், எங்கள் சொற்களினாலும், எங்களுடைய செயல்பாடுகளினாலும், எங்கள் வாழ்க்கை முறையினாலும் நாங்கள் அறிக்கையிட வேண்டும். எங்களை சுற்றி இருப்போர், எங்களை அருகில் இருப்போர், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் யாவரும் நாங்கள் ஆராதிக்கின்ற, நாங்கள் வழிபடுகின்ற அப்பா, எங்களுக்கு சொந்தமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இரட்சகராய், மீட்பராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற இதோ உம்மை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா என்று சொல்லி எங்களுக்காக விண்ணகத்தில் இடத்தை ஏற்பாடு செய்ய இதோ நீர் சென்றிருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த உலகத்தை குறித்த கலக்கம், இந்த உலகத்தை குறித்த பயம், இந்த உலகத்தை குறித்ததாயிருக்கிற எங்கள் உள்ளத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள், எதை குறித்தும் நாங்கள் கலங்காமல் பயப்படாமல் இது எங்களுடைய விண்ணக வீட்டை மட்டுமே குறித்து நாங்கள் அப்பா எங்களுடைய மனதை செலுத்தி, எங்களுடைய இருதயத்தை செலுத்தி விண்ணகத்திற்காக ஓடி முயற்சித்து வாஞ்சித்து இந்த வாழ்க்கை பயணத்தை ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லம் எங்களுக்கு தருவீராக. பரலோகம் தான் எங்களுடைய சொத்து என்பதை உணர்ந்தவர், விண்ணகம் தான் எங்களுடைய தாய் நாடு என்பதை உணர்ந்தவர்களாக, விண்ணகத்தில் சொத்து சேர்க்க, விண்ணகத்தில் வீடு கட்ட தேவையான பரிசுத்தாவியனுடைய வல்லமினால் எங்கள் நிரப்பும்படிக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக விண்ணகத்திற்குரிய காரியங்களை அப்பா, மேலுலகத்திற்குரிய காரியங்களை நாடி தேடுகிற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றும்படி சமர்ப்பணம் செய்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இருதயத்தில் இருக்கிற வாஞ்சிகள், எண்ணத்து ஏக்கங்கள், வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற பலவேறு வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மன்னிக்க முடியாத வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இழப்புகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக இருதயத்தில் இருக்கிற பயங்களோடு, கலக்கங்களோடு, கவலைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, உலகத்திற்குரிய ஊனியல் நிச்சயங்களோடு, உணர்வுகளோடு, தீமைய நாட்டங்களோடு பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு, வார்த்தையின் வல்லமைக்கு, தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டிக்கும் நாங்கள் முத்திரைட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ரத்தத்தினால உண்டாகிற அபிஷேகம் எல்லா பாவக்கட்டுகளிலும், சாபக்கட்டுகளிலும், மரணக்கட்டுகளிலும் பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை கொடுக்கட்டும். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை அனுப்பி நீர் சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுவீராக. உடைய காயப்பட்ட கரம் நீட்டப்படுவதாக. உடைய பரலோக வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரம்பி
இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை, வலிகளை, வேதனைகளை, ஏமாற்றங்களை, தோல்விகளை, நிந்தைகளை, அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் இணைந்து அப்பா கண்ணீரோடு தன்னுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோக ஆசீர்வாதம் மழை போல இறங்குவதாக, எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக, வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கட்டுகளினை திறந்து விடும்படிக்கு உம்முடைய ரத்தத்தினால முத்திரையிடுவீராக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருப்பீராக. அப்பா அவர்கள் வாழ்வு பெறுவது உம்முடைய சித்தமானால் உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தூக்கி நிறுத்துவீராக. மரணப்படுக்கையில வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வின் இறுதி தருணத்துல உடனிருப்பீராக. உடைய காவல் சமணசுகளை அனுப்புவீராக. தாய் கன்னிமரியாளுடைய பிரசனம் உடனிருப்பதாக. மிக்கேல் துதர், ரஃபேல் துதர், கப்ரியல் துதர் பாளையம் இறங்கி ஒவ்வொரு மகனையும் மகளையும் பாதுகாப்பார்களாக. அடுத்த நாளை குறித்த கவலையோடு கலக்கத்தோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள், உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பல்வேறு வழிகளோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த இரவு வெள்ள ஒரு விசை சந்திப்பீராக. பலனையும் ஆற்றலையும் கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் என்னோடு கூட ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கூடிய அளவில், உணரக்கூடிய அளவில் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட தங்குவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரிய இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.